இன்றைய தினம் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது இதுவரைக்குமே ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருந்தார் குரு பகவான் பொதுவாக ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லது தான் ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் கேந்திராதிபத்திய தோஷம் அடைஞ்சி கடந்த ஒரு வருஷமாக உட்கார்ந்துருந்தாருங்க அதனால தான் ஓடிகிட்டு உங்களுக்கு ஓடாமல் இருக்கிற அளவுக்கு கை கட்டு கால் கட்டெல்லாம் போட்டாருங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல நல்லா தானே நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் ஆனால் இந்த நோயெல்லாம் நமக்கு வர்ற நோயே இல்லையே நாம் எந்த தப்பும் செய்யலையே இருந்தாலும் இவ்வளோ பெரிய நோய் வந்திருக்கேன்னு அடிக்கடி நீங்கள் மருந்து மாத்திரன்னு இது வரைக்கும் அவஸ்தப்பட்டீங்க இப்போ எட்டாவது வீட்டுக்குள்ளார குரு பகவான் வந்து நுழைஞ்சி உட்கார்ந்து இந்த எட்டாவது வீட்டுக்கு வந்ததுனால கேந்திராதிபத்திய தோஷம் குரு பகவானுக்கு விலகி உங்களுக்கு யோக பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க எட்டு வந்து தட்டிக்கிட்டே போகும் தட்டி பறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராசிக்கு எட்டாம் இடம் வந்து கெடுதலை கொடுக்காது யோக பலன்களை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்கு காரணம் குரு பகவானுடைய பார்வைகளும் அதுக்கு முக்கிய காரணங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இனிமேல் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் பணம் கொடுத்து ஏமாந்தீங்களே அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி எதை பேசுனாலும் வம்பு தும்புலேயே போய் முடிஞ்சது அதெல்லாம் இனிமேல் மாறும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் எவ்வளவு பேசணுங்கிறதெல்லாம் இனிமேல் தெல்ல தெளிவாக குரு பகவான் உங்களை வழிநடத்தி கொண்டு போவாருங்க பண வரவும் எதிர்பார்க்கலாம் அடகில் இருக்கிற சில பொருள்கள் நகைகள்லாம் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டிலேயும் விழுதுங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படி இருக்கிறதுனால வீடு நீங்கள் கட்டாயம் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க இருக்கிற வீட்டில் வந்ததுலேருந்தே எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை மாற்றி மாற்றி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகுது ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் இன்னொருத்தவங்க துக்கத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்குது குடும்பம்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு குதூகலமாக இருக்கணும் அப்படி இருக்கிறதுனால நம்ம வேறு வீடு மாறிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மாறுறதுக்கு வாய்ப்பு சிலர் சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு அதிர்ஷ்டத்துக்காக தான் மாற வேண்டி இருக்கும் அதே மாதிரி பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகள் அதெல்லாம் சரியாகி தாயாருக்கு இனிமேல் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் முடிப்பீங்க முடிஞ்சு வச்சிருந்த காணிக்கைகளையும் இனிமேல் செலுத்த கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப செய்திகள் சுப நிகழ்வுகள் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தள்ளிப்போன திருமணம் எல்லாமே கூடி வரும் தடபுடலாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எப்படி எப்படியோ லோனை போட்டு அந்த இடத்த வாங்கி கட்டி முடிக்கலான்னு நீங்களும் ராப்பகலாக முயற்சி செய்து அந்த வீடு கட்டுற வேலை பாதியிலே நின்று போச்சு இல்லைங்களா அதெல்லாம் இனிமேல் சுறுசுறுப்பாக ஆரம்பமாகும் நல்ல விதத்தில் வீட்டை கட்டி முடிச்சு கிராண்டாக கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் எப்போ பார்த்தாலும் பங்குதாரர்களோட ஏதாவது ஒரு பாலிட்டிக்ஸ் போயிண்டே இருந்தது அதெல்லாம் இனிமேல் மாறும் பங்குதாரர்களே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நல்லவங்க உங்களோட வேவிலனத்தோடு ஒத்து போகிறவங்க அவங்கெல்லாம் இப்போ புது பங்குதாரர்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதனால் வியாபாரம் இனிமேல் பரபரப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட இதோ வருது அதோ வருதுன்னாங்க ப்ரொமோஷன் வருதுன்னாங்க ஒரே எமோஷன் தான் கன்ஃபியூஷன் தான் அதெல்லாம் கொஞ்சம் மாறி இனிமேல் வந்து எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு புது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் ஏழாவது வீட்டை விட்டு விலகி எட்டாவது வீட்டுக்குள்ள குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட முன்னேற்றத்தையும் யோகத்தையும் தரப்போறாருங்க மேலும் மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது நல்லதுங்க சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து புதன்கிழமை தோறும் சென்று வணங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்க துணி தானமாக கொடுங்கள் குரு பயிற்சி அருமையாக செய்திகளை தெரிந்து கொள்ளை கிளிக் பண்ணுங்கள்